சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சுபசாந்தையே. அன்பான ராஜோ டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய கோசார ரீதியான பலன்கள். விகாரி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி 2019ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:30 வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி அதிகாலை 3:05 வரை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி திதி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய சிறு ஜோதிட குறிப்பு. பொதுவாகவே செவ்வாய் சேர்ந்திருக்கும் கிரகம் சற்று பலன்களை குறைத்தே தருவார். அல்லது எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினால் ஏற்படுகின்ற பலன்களை சற்று காலதாமதத்திற்கு பிறகோ அல்லது தடைகளை ஏற்படுத்தியதற்கு பிறகோ தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாகவே செவ்வாய் என்பது போட்டிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி ஆகியவை. எனவே செவ்வாயோடு சுக்கரனோ அல்லது புதனோ சேர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும். அதே போல் குருவோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது ராகுகேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சனியோடு சேர்ந்திருந்தாலும் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி தருவார். அதிலும் குறிப்பாக அதிக நெருக்கமாக 1, 2 அல்லது 10 பாகைகளுக்குள் கிரகம் சேர்ந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக தடை ஏற்படுத்தி அதன் பிறகு அவர் நற்பலன்களை தருவார். எனவே அவற்றை சீர்தூக்கி பார்த்து அதன் மூலமாக பலன்களை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அன்பான மேஷராசினியர்களே, இந்த நாள் சற்று சிரமமாக இருக்கும். வேலைகளில் அதிக பலம் வலு இருக்கும். செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் மந்தகதியோடு காணப்படுகிறது. எனவே கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையோடு இருங்கள். சிலருக்கு கொடுத்த கடனில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் இன்றைக்கு நிதானத்தோடு இருப்பது சிறப்பை தரும். மனதிலே தேவையில்லாமல் ஏற்படுகின்ற குழப்பத்தை நீக்கி தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். சிலருக்கு நீண்ட நாட்களாக வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும் என்பதால் பணவரவும் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். எனவே குடும்பத்தினரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி வருவீர்கள். சிலர் ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மிதுனராசினியர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. எனவே கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். பணவரவும் தாராளமாக இருக்கும். ஆனாலும் சிலருக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக காணப்படுவதால் தெய்வ வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். மனதிலே உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். தொழிலே அதிக போட்டியும் அதிகமான செலவினங்களும் இருக்கும் என்றாலும் கூட தொழில் சிறப்பாக நடைபெறும். வியாபாரமும் இன்றைக்கு நன்றாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களிலே அதிக வேலைப்பாடு இருந்தாலும் கூட மாலையிலே பாராட்டுகளை பெறுவீர்கள். எனவே இன்றைக்கு உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத டென்ஷன்கள் எல்லாம் வந்து போகும். உடனிருப்பவர்கள் அண்டையாளர்களிடம் பேசும்பொழுது நிதானத்தோடு பேச வேண்டியது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். எனவே பேச்சில் நிதானம் தேவை. தேவையில்லாத டென்ஷன்களை உருவாக்கி கொள்ளாதீர்கள். குடும்பத்தினரிடம் ஆலோசனை பெற்று அதன் மூலமாக இன்றைய நாட்டை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுவரக்கூடிய இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ஈஸியாக
சுலபமாக தீர்த்து கொள்ள முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். இன்றைக்கு மனநிலையில் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராகவே இருக்கும். பணவரவு இன்றைக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என்பதால் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆயினும் குடும்பத்தினரோடும் உடன் இருப்பவர்களோடும் மகிழ்ச்சியோடே காணப்படுவீர்கள். மனநிலை சிறப்பாக இருக்கும் என்பதால் வேலையிலே அதிக கவனத்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவே காணப்படும். துளாராசி நேயர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணவரவு இரட்டிப்பாக காணப்படுகிறது. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் காணப்படும். சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். சிலர் வாகனங்களுக்கு செலவு செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தினரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். விருச்சிகராசி நேயர்களுக்கு மேன்மை கொண்ட ஒரு நாள். நீங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். வேலைகள் எல்லாம் துரிதமாகவும் வேகமாகவும் முடிவரும். செய்கின்ற வேலைகளை அதிக ஈடுபாட்டோடு செயல்படுத்த வேண்டிய ஒரு நாள் என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள். ஆனாலும் தொழில் சிறப்பாக இருக்கும். பணவரவும் தாராளமாக இருக்கும். எனவே மகிழ்ச்சியான மனநிலையில் காணப்படுவீர்கள். தனுசுராசி நேயர்களுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். செய்கின்ற வேலையிலே அதிக கவனம் தேவை. அவ்வப்பொழுது தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு தடைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதால் செய்கின்ற வேலையை கவனத்தோடு செய்யுங்கள். சில சமயம் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு அதிக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே எச்சரிக்கையோடு இருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும் என்பதால் இன்றைக்கு நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். சிலர் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளி வட்டார பழக்க வழக்கத்தின் மூலமாக தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கும்பராசி நேயர்களுக்கு சுமாரான ஒரு நாளாக காணப்படுகிறது. எனவே அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாள். எனவே மனதிலே சோர்வு ஏற்படும். சோர்வை நீக்கி தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் உற்சாகமான மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சுலபமாக இதன் மூலமாக சமாளித்து விட வேண்டும். இருப்பினும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய அவசியமான ஒரு நாள். மீனராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெரியவர்களின் ஆசியும் ஆலோசனையும் உங்களுக்கு இன்றைய நாளை சிறந்த நாளாக மாற்றித்தரும். எனவே குடும்பத்தினரோடும் உடனிருப்பவர்களோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருப்பீர்கள். சிலர் புதியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி வருவீர்கள். அன்பான நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக இலவச ஜோதிட பலன்களை பெற வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேரில் இலவச பலன்கள் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.